ட்ராயிங் வரைகிறதுக்கான பேசிக் ஸ்டெப் அப்படின்றது ப்ராக்டிஸிங் கார்ட்டூன்ஸ் தான். கார்ட்டூன்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ட்ராயிங் வரைகிறதுக்கு மச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் நிறைய வந்துட்டு கார்ட்டூன் ப்ராக்டிசஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய ட்ராயிங்கை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் கார்ட்டூன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேசனுடைய அவுட்லைன் வரைஞ்சிப்போம். அடுத்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு மவுத், அதுக்கு மேலே அந்த ஹாப்பினஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஐஸ், அதுக்கு மேலே ஹேரினுடைய அவுட்லைன். இதை நம்ம ஹேரை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதோட சேர்த்து மேலே தூக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன் சைட் ஹேண்ட், அதே போல் ஆப்போசிட் சைடில் தூக்கிட்டு இருக்கக்கூடிய அனதர் ஹேண்ட். இப்போ இதுக்கான ஹேண்ட்ஸ் நம்ம வரைஞ்சிடலாம். அதே போல் அடுத்து இதனுடைய ட்ரெஸ்ஸஸ், இந்த பிக்சர், ஒரு ஷோல்டர் பேக், அதையும் நாம் இந்த இடத்துல வரைஞ்சிடலாம். கொஞ்சம் கேப் தூக்கிட்டு இருக்கு. இதை நம்ம இந்த இடத்துல எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்களுடைய ஷூஸ், அதே சேம் எனதர் ஷூஸ், ஷோல்டரில் போட்டிருக்கக்கூடிய ஸ்கூல் பேக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வரைஞ்சிடணும். இதனுடைய ட்ரெஸ்ஸினுடைய டிசைன்ஸ் கொடுத்துருவோங்க. ஸோ இப்போ நமக்கான ஒரு சிம்பிள் கார்ட்டூன் ஓவர். இந்த கார்ட்டூன் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணியிருக்கோம். இதே ஸ்டெப் பை ஸ்டெப்போடு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபினிஷிங் உங்களுக்கு சிம்பிளாக வந்து முடிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ட்ராயிங் பார்க்கலாமா? மேகமாரி ரெண்டு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு சின்ன பெண்டு போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு நமக்கு ரெயின்போ மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இந்த கீழே இழுத்து ஒரு ஃபேஸை வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு வெல்
எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து அதனுடைய பாடி நம்ம போடணும். ஸோ எப்பயுமே கார்ட்டூன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொபோர்ஷன்ஸ் நமக்கு பெருசாக தேவைப்படாது. தலை வந்துட்டு இருக்க அளவே தான் நம்மளுடைய உடம்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் நமக்கு கிடையாது. ரெண்டு சைடும் நம்ம கையை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இவருடைய கோட்டை நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும். கோட்டை போடுறதுக்கு முன்னாடி பெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஹேண்டில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் நம்ம போட்டுக்கிறோம். ஓல்டு மேன்றதுனால வாக்கிங் ஸ்டிக். அப்போ நம்மளுடைய இந்த கையை நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்க மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். போட்டினுடைய இந்த ஹாஃபை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா மேல் பார்ட் ஃபுல்லாகவே ஓவர். அவங்களுடைய லெக்ஸ் நம்ம போடணும். ஸ்டிக்கோடைய சேர்த்து அதே ஹைட்டில் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவருடைய ஷூஸ் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படுறதுனால ஸ்டிக்கருடைய பார்க்க நம்ம கீழே எடுத்துக்கலாம். சிம்பிள் டிராயிங் நமக்கு இப்போ இங்கே ரெடி ஆகிடுச்சு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.